எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் காமிக்க போகிறது எங்களோட குலதெய்வ கோயில் தொல்பேட்டில் இருக்க எல்லம்மாங்கிற அம்மன் தான் எங்களோட குலதெய்வம். அவங்க கோவிலுக்கு இன்றைக்கி அவங்கள பார்க்குறதுக்காக இன்றைக்கி வந்தோம். ஸோ அப்போவே இந்த மேலே சத்ரு சம்ஹார முருகன் இருக்காங்க, அவங்களையும் பார்த்தோம். அதை நான் தனியாக உங்களுக்கு ஒரு இது அனுப்புகிறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஊரை சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நான் இந்த கோவிலில் படிபூஜை பண்ணேன் வரும்போது. ஸோ அதையும் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் படிகள் இறங்கணும்னு காமிக்கிறேன். இப்போ இங்கே அவ்வளோ வீடுகள் இல்லை, எல்லாமே கழனிகள் இருக்குது. ஆனால் அவ்வளோ எல்லாம் மழையில் தண்ணியில் மழை வந்ததுனால் தண்ணியெல்லாம் இருக்கும் போல் இருக்குது. இங்கே கொஞ்சம் இங்கே வயக்காடு இருக்குது, மற்ற இடத்துல கொஞ்சம் வீடுகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வாழ்கிறோம்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம். பட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு கடக்கடைன்னு சமைச்சிக்கிட்டு தூக்கிட்டு ஸ்கூல் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுட்டு ஹஸ்பண்டை அனுப்பி வச்சுட்டு திருப்பி நம்மளும் வேலைக்கு போகிறதுனா வேலைக்கு போயிட்டு, இல்லைன்னா வீட்டில் இருக்கிறதா வீட்டு வேலையை பார்த்துட்டு ஏதாவது பண்ணிட்டு அப்படியே ஓடுது. பட்டு நிறுத்தி நிதானமாக நம்ம யாரும் இப்போ வாழறது இல்லை. பட் இங்கே வரும்போது, இன்றைக்கி வரும்போது அவ்வளோ அமைதியான ஒரு சூழ்நிலை. இந்த காற்று, நல்ல சுத்தமான காற்று, இந்த வண்டி வாகனத்தோட இறைச்சல் இல்லை, எதுவும் இல்லை, அவ்வளோ அமைதியாக இருக்குது. இது பார்த்திங்களா ஊர். ஐயா கொஞ்சம் தள்ளுங்கய்யா, நான் ஊரை காமிக்கிறேங்க ஐயா. அப்படியே நம்ம திரும்பி சத்ரு சம்ஹார முருகனையும் பார்க்கலாம். அப்பா அம்மாவோட உட்காந்துருக்காங்க. மேலே உட்காந்துருக்காங்க அப்பா அம்மாவோட. இதுதான் இன்னைக்கு நான் பண்ண படிபூஜை. ஒவ்வொரு இதுக்கும் சந்தன குங்குமம் வச்சு பூ போட்டு நம்ம தீபம் ஏற்றலாம், இல்லை கற்பூரம் வைக்கலாம், இல்லை தீபத்தை ஆர்த்தி காமிச்சிட்டு மேலே ஏறலாம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் இருக்கலாம். இல்லை நான் வந்து கோயம்புத்தூர் இருக்கும்போது எங்கள் ஊரில் இருக்க அனுபவி சுப்பிரமணியர் கோயிலில் இதை பண்ணுவேன். வேண்டுதல்னு இருக்காது, எனக்கு முருகனை பார்க்கணும்னு தோணுச்சு, இல்லை போய் எதா பண்ணணும் அப்படின்னா உடனே கிளம்பி போயிடுவேன். அப்படி இல்லைன்னா என்னை யாராவது திட்டுனா, யாராவது கோவிச்சிட்டாங்கன்னா உடனே நானும் கோவிச்சிட்டு மலை ஏறிடுவேன். அப்படி தான் முருகனை நான் நிறைய பார்க்க போயிருக்கேன். இப்போ நான் இந்த பக்கம் வரோம். இங்கேயும் சில மலை இருக்குது, கோவில் இருக்குது. நான் ரொம்ப ப்ராப்பர் யூடியூபர்லாம் கிடையாது. நான் யூடியூப் ஆரம்பித்து இப்போ தான் செகண்ட் யூடியூப்க்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கோங்க. நான் இந்த ஊரை காமிக்கிறதுலாம் மெயினாக இருக்கேன். பாருங்களேன் எப்படி இருக்குது பசுமையாக. இந்த பசுமையை வந்து சிட்டிக்குள்ளே நம்மளால் பார்க்கவே முடியல. நம்ம நினச்சா பார்க்க முடியும், நம்ம வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக. நான் லாஸ்ட்டு யூடியூப்பில் சொன்னது மாதிரி குட்டி குட்டியாக நம்ம எல்லாம் வளர்க்கலாம். அப்படி வளர்த்தாலே சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் எல்லம்மா கோயிலும் இங்கே மேலேருந்து காமிக்கிறேன். கீழே போயிட்டு அவங்கள காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா எங்களோட எல்லம்மா கோவில். இன்னைக்கு மார்கழி மாதம்னு சொல்லிட்டு பக்கத்தில் மேல்மருவத்தூர் கோவில் இருக்குங்க. அந்த கோவிலுக்கு நிறைய பேர் வரவங்க எல்லாருமே இங்கேயும் வராங்க. எல்லம்மாவையும் பார்க்க வராங்க, மேலே இங்கே சத்ரு சம்ஹார முருகனையும் பார்க்க வராங்க. இதுதான் எல்லம்மா கோவிலுக்கு முன்னாடி இருக்க குளம். இந்த குளம்தான் நல்லா மழையில் கொஞ்சம் நல்லா மேலே வந்திருக்கு. சில சமயம் கொஞ்சம் வத்தி இருக்கும் வெயில் காலத்தில். இப்போ தண்ணி நல்லாவே இருக்குது. அந்த படிகள் கூட பாருங்களேன், எல்லாம் க்ரீனிஷாக இருக்குது. படிகளில் கூட புல் முளைச்சி சூப்பராக இருக்குது. சாரி, இங்கேயும் முருகன் இருக்காங்க. இங்கே ஒரு அந்த மலை பாதையில் ஒரு சின்ன சின்ன மண்டபம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, இந்த மண்டபம் வச்சுருக்காங்க. இந்த மண்டபத்தில் இடும்பர் இருக்காங்க. இடும்பர் உங்களுக்கு தெரியும், முருகன் வந்து சூரசம்ஹாரம் போகும்போது அவருக்கு படைத்தளபதியாக இருந்தவர் தான் இடும்பன்.
அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கிறது என்ன வேண்டிக்கணும்னா, நல்ல வீரமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும். அவர் தான் அந்த இது சூரன்கிட்ட தூதுவராக போவார். தூதுவருக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும், என்ன விஷயத்தை நம்ம எப்படி கன்வே பண்ணணுங்கிறத நீங்கள் இடுமன்கிட்ட கேட்டுக்கலாம். அவர் அதுக்கு நல்ல அருள் சொல். புரியவா ஐயா? சரணம் ஐயா, நீங்கள் எப்படி இந்த போய் கம்யூனிகேஷன் எப்படி பண்ணுறீங்க இல்லையா? சூரசம்ஹாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகனோட சார்பாக நீங்கள் தான் சூரியன்கிட்ட போய் பேசுனீங்க. ஸோ அந்த மாதிரி நாங்களும் ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், அந்த புத்தி சாதத்தை எங்களுக்கு கொடுங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வேணும். சரணம் ஐயா. ஸோ இதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படி இறங்கி கீழே வந்துட்டு இருக்கோம். இங்கே ஒரு பாறை விநாயகர்னு இருக்காங்க. இது வந்து பாறையில் அப்படியே இருக்கும், தனியாக செதுக்கின மாதிரி ஒரு இருக்காது. ஒரு பெரிய பாறையில் அப்படியே பிள்ளையார் இருப்பார். அவர் தான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து மேலே போகணும். நான் படிபூஜை பண்ணுறதுனால கடகடன் மேலே ஏறிட்டேன். இப்போ இறங்கி வரும்போது தான் நான் வந்து இதை வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த முதலும் முடிவும் அவர் தான். அதனால் முதல்ல அங்கே பிள்ளையார ஆரம்பித்தோம், இப்போ இங்கே பாறை பிள்ளையாரை பார்க்குறோம். இங்கே ஒரு குட்டி குழந்தை தூங்கிட்டு இருக்கு. ஜம்மி இப்போ அந்த பாறை பிள்ளையாரை பார்த்துட்டு தான் ஒரு மூணு பேர் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாறை பிள்ளையாரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இங்கே வந்து இங்கே கோவில் படி ஏற ஆரம்பிக்கும் போது நவகிரக சன்னதி இருக்குது. இதுதான் அந்த நவகிரக சன்னதி. இதுதான் நவகிரக சன்னதி. நம்மளுக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் இவங்கக்கிட்ட நம்ம கேட்டு இவங்கள நம்ம என்ன சொல்கிறது, இவங்கக்கிட்ட தான் போய் சொல்லி நம்ம குறைகளை சொல்லி நம்ம நிவர்த்தி செய்ய கேட்டுக்கணும். இப்போ நம்ம போயிட்டு இருக்க இடம் வந்து பாறை பிள்ளையார், பாறை விநாயகர் அங்கே போட்டிருக்கு பாருங்கள். அருள்மிகு ஸ்ரீ பாறை விநாயகர் ஆலயம். இங்கே பெயிண்டிங்கெல்லாம் பண்ணலை. இது ரொம்ப கிராமத்தில் இருக்க ஒரு கோவில். இப்போ எடுத்து செய்யாமல் செய்யலை இன்னும் போல் இருக்குது. அதனால் பெயிண்டிங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. இங்கே வந்து எல்லா இடத்துலையும் முன்னாடி இருக்க மூஞ்சூறு வந்து ஒன்று தான் இருக்கும். ஆனால் இங்கே ரெண்டு இருப்பாங்க, ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அதோட ஐதிகம் என்னன்னு எனக்கு தெரியல, அப்புறமா வேணால் நான் யார்கிட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்களா, பாறை விநாயகர். நான் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா, இவர் தான் பாறை விநாயகர். எப்படி சூப்பராக இருக்கா இருப்பாங்க. பிள்ளையார் வந்து எந்த வடிவத்தில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் சூப்பர் தாங்க, அவர் தாங்க ஹீரோ. இப்போ நம்ம திரும்பி இதோ மூஞ்சிரும் காமிக்கிறேன். இரட்டை மூஷிகம் இருக்கும். இப்படியே மேலே வந்தோம்னா சைராம் ராம் ராம் மேஷராஜா கத்தி கொண்டிருக்கிறார். குலத்தை வந்து இப்போ நான் கிட்ட வந்து காமிக்கிறேன். மேலேருந்தெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன், இப்போ கிட்ட வந்து காமிக்கிறேன் குலத்தை. இதுதான் இந்த குலம். ரொம்ப பெரிய குளம் இல்லை, குட்டி குளம்தான். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கனால யாரும் குளிக்கலை, பட் இதில் எல்லோரும் நிறைய பேர் குளிப்பாங்க நல்லா. இப்போ ஒருத்தர் அந்த ஆட்டுக்குட்டிக்கு பழத்தை கொடுக்குறாரு. அது இன்னொரு குட்டி குட்டி வந்து அதுவும் கேட்குது. நிறைய ஆடுகள் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே எல்லாமே கோவிலில் நிறைய ஹனுமன்ஸ் இருப்பாங்க, மாருதி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒருத்தரை கூட பார்க்கல. லாஸ்ட் டைம் வரும்போது அவ்வளோ பேர் இருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல. இன்றைக்கி நான் ஒருத்தரை கூட பார்க்கல. அவங்களுக்காக நான் பிஸ்கெட்லாம் வேறு வாங்கிட்டு வந்தேன், பட்டு எங்கே இருக்காங்கன்னு இப்போ நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் முருகன் கோவிலேருந்து கீழே இறங்கி வந்தாச்சுங்க.
வந்துட்டு இப்போ எங்களோட எல்லம்மன் கோவிலில் நான் காமிக்கிறேன். இதுதான் எல்லம்மன் கோவில். உள்ளே போய் அம்மனை வந்து எடுக்க முடியாத சன்னதி இல்லை, அதனால் நான் வெளியே இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த மேல்வர்த்தர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மேல்வர்த்தர் வரவங்கெல்லாம் இங்கே வராங்கன்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் நிறைய பஸ்ஸில் நிறைய பஸ்ஸு வேனு அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. காலையில் நாங்கள் 6 மணிக்கு இங்கே வந்தோம், அதுலேருந்து நிறைய பேர் இங்கே வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. மேல்மருவத்தை நாங்கள் தாண்டி வரும்போது அவ்வளோ கூட்டங்க. அம்மனோட அருள் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேர் வராங்க. அவ்வளோ பஸ்ஸு நிற்குது வரிசையாக மேல்மருவத்தர்கிட்ட, அவ்வளோ பெரிய கூட்டங்க. நான் ஒரே ஒரு தடவை மேல்மருவத்தர் போயிருக்கேன். நான் போனப்போ அவ்வளோ கூட்டம் இல்லை, பட்டு கோவில் அவ்வளோ சுத்தமாக இருந்ததுங்க. கோவிலுங்கிறது ஃபஸ்ட்டு சுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். கோவில் அவ்வளோ சுத்தமாக இருந்தது. இதுதான் எங்கள் எல்லம்மன் கோவில் சன்னிதி. அம்மன் உள்ளே இருக்காங்க. இப்போ நான் எங்கள் அம்மாவை கூப்பிட போகிறேன். எங்கள் அம்மாவை வேண்டுதல் வச்சிருக்கு. எப்போவுமே நான் எந்த கோவிலுக்கு வந்தாலும் அந்த கோவில் முன்னாடி எங்கள் அம்மாவை கூப்பிடுவேன், அங்கேருந்து அவங்கள வேண்டிக்க சொல்வேன். இப்போ அதுதான் நான் பண்ண போகிறேன். நான் திருப்பி உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்.